வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் சூர்யா நடித்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்க ஜெய் பீம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். Police been continuously foul playing this case. ஜெய் பீம் தமிழ் சினிமாவுடைய மிகவும் ஆகச்சிறந்த படைப்புகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் நிச்சயம் ஜெய் பீம் படமும் இடம்பெறும். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடல்ட் ஒன்லி படம், டூ மச் ஆஃப் வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கிறதால இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு அடல்ட்டும் கட்டாயமாக பார்த்தே தீர வேண்டிய படம் இது. அப்படி என்ன நல்ல விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றில் ரெண்டில் இந்த படத்துடைய பாசிட்டிவான விஷயத்த அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு காலத்து அர்ஜுன் விஜயகாந்த் சூர்யாலாம் திமுரா தெனாவிட்டா ஃபிட்டான போலீஸ் கெட்டப்பில் வருவாங்க. இதை பார்த்த பல பேர் நானும் போலீஸ் ஆக போகிறேன்னு அதையே மனசில் வச்சுட்டு போலீஸ் ஆகி திருடங்களை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே இருக்கவங்க சொல்கிற பேச்சை கேட்டு ஏவல் படையாக மாதிரி கடமை ஆற்றுவாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, சுய சிந்தனை ஒன்று கிடையவே கிடையாது. அதிகாரத்தில் இருக்கவன் எதை சொன்னாலும் சரி, உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டே எடுத்துக்கோங்க, காக்கா குருவி போல் சுட்டுருப்பானுங்க. இப்படி சுட்டு சாவடிச்சு தான் இந்த வேலை செய்யணுமான்ட்டு சுடுறவெல்லாம் துப்பாக்கி போட்டு லீவில் வீட்டுக்கு போயிருந்தானா, அவங்களும் உண்மையிலே மக்கள் பாராட்டியிருப்பாங்க. காவல்துறை உனது நண்பன் பெருமையாகவும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் அப்படியா இருக்கு. லாக்அப் டெத், லாக்அப்புக்குள் மறைக்கப்பட்ட உண்மைகள். இந்த படத்தை விசாரணை பார்ட் டூனே சொல்லலாம். விசாரணை படத்துலையாச்சு போலீஸ் விசாரணைன்ற பேரில் வெளுவெல்னு வெளுப்பாங்க அரெஸ்ட் பண்ணவங்களை, ஆனால் அதில் சாக மாட்டாங்க. இந்த படத்தில் ஒரு நாய் பண்ணியை வேட்டையாடும் போது எப்படி அடிப்பாங்களோ அந்த மாதிரி ரத்தம் தெரிக்க தெரிக்க அடித்தே கொண்டுடுறானுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. அடிக்கும்போது அவங்க அலற சத்தமும் கதற சத்தமும் கேட்கும்போது பார்க்குற நம்மளாலே தாங்கிக்க முடில. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா வெட்கப்பட்டு தலை குனிவாங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னா இப்பவும் சட்ட புத்தகத்தில் இருக்கும், பத்மினி விசஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1993. இந்த கேஸில் அவள் போய் பாருங்கள். இந்த ஜெய்பீம் கதையோட அடிநாதம் இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறது முடியும் எங்களுக்கு தெரியும். இந்த கதை இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இந்த கதையில் வர கதாபாத்திரங்கள் சம்பவங்கள்லாம் இந்த ஒரே ஒரு கதையை மையமாக வச்சு மட்டும் எடுக்கலை. இதே போன்று நடந்த பல உண்மை சம்பவங்கள் இருக்க கேஸை அடிப்படையாக வச்சு புனையப்பட்ட கதை தான் இது. பத்மினி விசஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1993 கேஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. டைம் இருந்தால் அந்த லிங்க்கையும் ஓப்பன் பண்ணி படிங்க. எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, அந்த வழக்கை நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா அந்த வழக்கில் இருந்த ஒரு சில சம்பவங்கள் படத்தில் வந்திருக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் காட்டுற பல சம்பவங்கள் நிறைய வழக்குகளில் வந்திருக்கு. இந்த படம் கொஞ்சம் தவறாக எடுத்திருந்தாலும் இந்த படம் முழுசாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலை தான் கொடுத்துருக்கோம். இந்த படத்தோட திரைக்கதை, எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம் இது. படம் ஆரம்பித்ததும் தெரியாது, முடிகிறதும் தெரியாது. சொல்லப்போனால் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வரும்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும் யாரும் எதிர்பார்க்கல. இப்பேற்பட்ட தரமான திரைப்படத்தை கொடுத்ததுக்கு சூர்யாவுக்கு நிச்சயம் நம்ம பாராட்டுகள் தெரிவிக்கணும். இப்போ இருக்கிற ஹீரோக்கள் எல்லாம் தான் எத்தனை கோடி சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்றதான் முக்கியன்ட்டு ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய சம்பளத்தை ஏற்றி நான் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ நம்பர் ஒன்னு மக்கள்கிட்ட காமிச்சிக்க எவ்வளோ வித்தை காட்டுறாங்க. ஆனால் நான் எவ்வளோ சம்பாதிக்கின்றது முக்கியம் இல்லை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய துறையிலேயே இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற சூர்யா மாதிரியான ஹீரோக்கள் நம்ம பாராட்டலைன்னா இவரும் மற்ற ஹீரோக்கள் மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா ஒரு காலத்தில் இவரும் அந்த மாதிரி படங்கள் தான் நடிச்சிட்டு இருந்தார். 2011 தீபாவளியில் 7வது படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு சூர்யாவோட சம்பளம் கிட்டத்தட்ட 20 கோடி. அன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி ரஜினி கமலுக்கு அப்புறம் அதிக சம்பளம் வாங்கின ஹீரோ அவர் தான். சூர்யாவுடைய மிகப்பெரிய பட்ஜெட் படமும் அதுதான். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஏகப்பட்ட ஃப்ளாப் படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன், அந்த காலகட்டத்தில் அஜித் விஜய் கூட அவ்வளோ சம்பளம் கிடையாது. அதுக்கப்புறம் சூர்யாவோட மார்க்கெட் இறங்க மற்றவங்களுடைய மார்க்கெட்லாம் ஏற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு அஜித்தும் விஜயும் வந்துட்டாங்க. இப்போது சிவாஜி பராசக்தியில் என்ன சம்பளம் வாங்கினாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவிளையாடல் படத்துக்கு என்ன சம்பளம் வாங்கினாருன்றது முக்கியம் இல்லை. அந்த படம் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எப்பேற்பட்ட காவியங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோக்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய படங்களை எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படின்றத என்னவோ இப்போ பெரிய விஷயமாக எல்லா ஆடியன்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதற்கு மட்டுமே பல ஹீரோக்கள் இப்போ முக்கியத்துவம் தராங்க. ஆனால் இந்த படத்தில் சூர்யா எந்த ஒரு ஹீரோயிசமும் காட்டாமல், அவர் ஹீரோயின் கிடையாது, பாட்டும் கிடையாது, ஆக்ஷன் சீக்வன்ஸும் கிடையாது, எந்த ஒரு மாசான பஞ்ச் டயலாகும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு யதார்த்தமான வக்கீலை நடித்து இது வரைக்கும் அவர் நடித்த படத்திலே சிறந்த ஒரு 5 படம் எடுக்க சொன்னால் அதில் இந்த ஜெய்பீம் படமும் இடம்பெறும் அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுட்டாரு. சரி, ஜெய்பீம் படத்துடைய கதை என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கல வாங்க. இந்த கதை 1995 காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. கடலூர் மாவட்டத்தில் இருளர் சமூகத்தை சேர்ந்த ராசாக்கண்ணு செங்கனி இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வெளியே இருக்க ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இனத்தோடு வாழ்ந்துட்டு வராங்க. ஊரில் இருக்க ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் நகை பணம் வைக்கிற பெட்டிக்கு பக்கத்தில் பாம்பு புகுந்துது. அதனால் பாம்பு பிடிக்க ராசாக்கண்ணை கூட்டிகிட்டு வராங்க. பாம்பை பிடிச்சிட்டு போய் விட்டுடுறாரு. ஆனால் கொஞ்ச நாளாக அந்த வீட்டில் இருக்க நகை பணம் திருட்டு போயிடுது. ராசாக்கண்ணு தான் திருடி இருப்பார்னு அந்த வீட்டில் இருக்கவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால் போலீஸ் ராசாக்கண்ணு அவர் பொண்டாட்டி அவர் தம்பி அக்கான்னு அவங்க குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் லாக்அப்பில் வச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடி அடினு அடித்து வெளுத்து பணம் எங்கே நகை எங்கன்னு உண்மை வர வைக்கிறாங்க. எந்த ஒரு தவறுமே செய்யாத ராசாக்கண்ணுக்கு என்ன ஆச்சு, இந்த பிரச்சனை இருந்து அவர் எப்படி வெளியே வந்தார், சூர்யா இவங்களை எப்படி காப்பாற்றினாருன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. போலீஸ் லாக்அப் கஸ்டோடியல் டெத்,
அதாவது போலீஸ் விசாரணைக்காக அழைத்து சென்று அவங்க கஸ்டடியிலே அடித்து கொள்வது தான் இந்த படத்துடைய மையக்கரு. இந்த படத்துடைய மெயின் லீடரான ராஜா கண்ணு போலீஸோட பூட்ஸ் காலில் நெஞ்சு மலை மீதி மீதின்னு மிதிக்கப்பட்டு நெஞ்செலும்பு உடஞ்சி அந்த எலும்பு இதயத்தில் குத்தி இறந்துருப்பார். அந்த சீன் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வரும். இலகிய மனம் படைத்தவர்கள் அந்த சீனை பார்க்கவே முடியாது. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிதிக்கிற மிதி ஒவ்வொன்றும் நம்ம இதயத்தில் மிதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த காட்சியில் அடி வாங்குற அந்த மணிகண்டன் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தார். இந்த படத்துடைய ப்ரிவியூ ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்த எல்லாருமே அந்த மணிகண்டனை கட்டிப்பிடிச்சி, உண்மையிலே அடி வாங்கினீங்களா, உடம்பு இப்போ பரவாயில்லையா, நல்லா இருக்கீங்களான்ட்டு எல்லாரும் கட்டிப்பிடிச்சி கண் கலங்கி நல்லா விசாரித்தாங்க. இந்த படத்தில் அடி வாங்கின மாதிரி நடித்தவங்களை பார்க்கும்போதே அவ்வளோ வேதனை இருந்ததுன்னா, இந்த மாதிரி காவல்துறை எல்லை மீறி அவங்க விசாரணைன்ற பேரில் செஞ்ச அட்டுழியங்கள் ஒன்று ரெண்டு இல்லை. அதை பற்றின படங்கள் எடுக்கணும்னாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்கள் எடுக்கலாம். ஒரு 4-5 வருஷமாக தான் போலீஸ் இந்த மாதிரியான கொடுமைகளை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணமும் சட்ட ஒழுங்கு ரொம்ப நேர்மையாக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் திருந்தி நல்லவங்களாகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது. எந்த நேரத்தில் எதை வேணால் படம் பிடிச்சி வெளியே போட்டுருவாங்கன்ற பயத்தால் இதை குறைச்சிக்கிட்டாங்க. மற்றபடி இவங்க 100%க்கு 100% திருந்திட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இல்லை. 1979-80 காலகட்டத்தில் பஹலாப்பூரில் இது மாதிரி விசாரணை என்ற பேரில் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ண ஒரு 31 பேரை கண்ணில் ஆசிட் ஊற்றிருக்காங்க போலீஸ்காரங்க. போலீஸ்காரங்க செஞ்ச அட்டுழித்தில் மிகவும் முதன்மையான கேஸாக கருதப்படும் கேஸ் இது. இதனால் அந்த 31 பேருக்கும் கண் பார்வை தெரியாமல் போச்சு. ஏன் இந்த படத்துலேயே விசாரணை என்ற பேரில் அந்த ராசாகனுடைய அக்காவையும் அவங்களோட மனைவியும் நிஜமான கேஸில் என்ன பண்ணாங்கன்னா, ராசாகனுடைய மனைவியை இன்ஸ்பெக்டர் பிளஸ் 4 கான்ஸ்டபிள் மொத்தம் 5 பேரும் ப்ரூட்டலாக ரேப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கல. இதில் தம்பிக்கு முன்னாடியே அக்காவுடைய பாவாடைய உருவி நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துவாங்க, அவ்வளோதான் காட்டுவாங்க. அந்த சீனை இப்போ பெண்கள் பார்க்கும்போது என்ன இப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு கதறாங்க. ஆனால் நிஜத்தில் கணவன் முன்னாடியும் அண்ணன் தம்பிக்கு முன்னாடியும் பெண்களை நிர்வாணப்படுத்தி அவங்கள பலமுறை ரேப் பண்ணுறதும், பிறப்பொறுப்பில் லத்தியை விட்டு கொடுமைப்படுத்துறதும், குடிக்க தண்ணி கேட்டால் கூட எனக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு தண்ணி எடுத்துக்கோன்னு சொல்கிறதும், இந்த மாதிரி சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருக்காங்க மக்கள். இந்த படம் பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் இதை விட பல மடங்கு கொடுமையானது. போலீஸோட அதிகாரம் என்ன, அவங்களோட அதிகாரம் எல்லை என்னன்ட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் சுதந்திரத்துக்கப்புறம் நோட்டீஸ் போர்டாகவே ஒட்டியிருக்கணும். காவல்துறையுடைய வேலைகள் என்ன, அவருடைய கடமைகள் என்ன, அவங்க என்னென்னலாம் செய்ய முடியும், என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக குறைஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொரு போலீஸும் தன்னை ஒரு சூப்பர் ஹீரோ நினச்சிக்கிட்டு தன்னுடைய அதிகாரத்தை வச்சு அவருடைய சுற்று வட்டாரத்தில் என்னவெல்லாம் செய்யலான்ற ஒரு ஆணவம் வந்துடுது. இது மாதிரி விசாரணைன்ற பேரில் நடந்த அட்டுழிகளில் பார்த்தீங்கன்னா வீரப்பனை பிடிக்கிறன்ற பேரில் சந்தேகப்பட்டு ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் விசாரணைன்ற பேரில் 100,000,000 பெண்களை கற்பழித்தாங்க. போலீஸோட அட்டுழியத்துக்கு பயந்து வயசுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே வெளியூர் மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்குள்ள மக்கள். இது மாதிரி 1-2 அவலங்கள் இல்லை, ஏகப்பட்ட கேவலங்கள் காவல்துறை பண்ணியிருக்கு. இன்றைக்கி காவல்துறையில் நேர்மையான உயர் அதிகாரின்ட்டு ஒரு சில பேரை சொல்லலாம். ஆனால் அவங்களே கூட முன்னே வந்து இந்த மாதிரி உண்மைகளை ஒத்துக்கவே மாட்டாங்க. போன வருஷம் கூட விசாரணைன்ற பேரில் இது மாதிரி 2 பேரை சாவடிச்சாங்க. மீடியாவால் தான் அந்த விஷயம் பூதாகரமாக வெளியே வந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதை மூடி மறைச்சி அவங்க நாங்கள் அடித்து இறக்கலை, தானாக தான் இறந்தாங்கன்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை விட்டாங்க. விஷயம் ஓரளவுக்கு எல்லை மீறி போனதால தான் சம்மந்தப்பட்டவங்க தண்டிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி எல்லை மீறி அட்டுழி பண்ண காவல்துறையினர் கடைசியில் என்னென்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, எங்கள் மேலே இருக்க அதிகாரிகள் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதனால் இப்படி செஞ்சுட்டுன்றாங்க. ரெண்டாவது, தான் யார், தன்னை கண்டு எல்லோரும் பயப்படணும் அப்படின்ற அதிகார போதையில் இதை பண்ணிட்டேன்றாங்க. மூணாவது, ப்ரொமோஷன் வாங்கணும், அதிக சம்பளம் வாங்கணுன்ட்டு இந்த மாதிரி ப்ரூட்டோலாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அதிகார போதை, பதவி உயர்வு, மேலே இருக்கான் சொல்கிறது எதை ஒன்றா கேட்டு செய்யணும், இந்த மூணு விஷயங்களுக்காக தான் பல பேர் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சாங்க. இப்படி அடுத்தவங்களை கற்பழித்து கொடூரமான விதத்தில் கொன்று தான் இந்த காசை சம்பாதிக்கணும், இந்த அதிகாரத்தை சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதுக்கு இந்த புனிதமான போலீஸ் வேலை தான் தேர்ந்தெடுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. மக்களும் சட்டங்களை தொழிலாக படிக்கிறாங்களோ இல்லையோ, தன்னுடைய வாழ்க்கைக்காக நிச்சயம் ஒரு சில சட்டங்களை தெரிஞ்சே ஆகணும். நம்ம ஸ்கூலுக்கு படிக்கும்போது சயின்ஸை பற்றியும் மேக்ஸ் பற்றியும் ஹிஸ்ட்ரியை பற்றியும் பாடத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் ஜுடிஷியரியை பற்றியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் எந்த ஒரு சப்ஜெக்டும் இருக்காது. சொல்லப்போனால் கல்லூரி முடித்தவங்களுக்கு கூட அதை பற்றின பெரிய புரிதலும் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை பற்றியான பாடத்திட்டங்கள் நிச்சயம் சின்ன வயசுலேருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிகாரம் மிகவும் வலிமையானது. போலீஸோட சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க சொல்கிற பல விஷயங்களை கேட்கும்போது நம்ம காதுகளே கூசும், அவ்வளோ வக்கரமாக இருக்கும். ஒரு தருணத்தில் வீரப்பன் வைஃபான முத்துலட்சுமிகிட்டே நாங்கள் பேசியிருக்கோம். அவங்க சொன்ன கதையை நான் கேட்டிருக்கேன். போலீஸோட சித்திரவதையினால் சிலர் காணா பணமாயிட்டாங்களாம், பலர் இன்னும் நடைபணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். இன்றைக்கி இந்த படம் பார்க்குறதுக்கே பலருக்கு நெஞ்சம் பதைப்பதைக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்ணில் மிளகாத்தூள் தூவி உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுற சீன்லாம் பார்க்கும்போது பார்க்குற நம்ம கண்ணே எரிச்சல் அடையும். ஆனால் நடந்த உண்மை என்னென்னா, ஒரு குளத்தில் உள்ள நீரில் ஒரு துளி நீர் தான் இந்த ஜெய்பீம். மேலும் இந்த படத்தில் வர இருளரோட வாழ்க்கை உண்மையாக எப்படி இருக்குமோ அதை தத்ரூபமாக படம் பிடிச்சிருந்தாரு. இருளர் வாழ்க்கையில் எலி பிடிக்கிறது, பாம்பு பிடிக்கிறது, உடும்பு பிடிக்கிறது, பொறி வச்சு முயலை பிடிக்கிறதுன்னு இவங்க படத்தில் இவங்க காட்டுற எல்லா சீன்ஸ்லையுமே ஒவ்வொருத்தரோட வாழ்வியலோட டீட்டெயிலிங் ரொம்ப கிளியராக இருக்கும். இவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்து படம் பண்ணதாலேயே இந்த படத்தை பாடமாக நினச்சி பல பேர் பார்க்கணும். இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியும்,
ரிசர்வேஷன் ஒன்று இல்லைன்னா இந்த மாதிரியான ஜாதியில் இருக்கவங்களுக்கு மற்றவங்க வழி விடுவாங்களா, இவங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்குமா, இல்லைனா வேலைவாய்ப்புகள் தான் கொடுப்பாங்களான்னு பார்த்தோன்னா, அப்பேற்பட்ட பெருந்தன்மை மிக்க மனிதர்கள் நம்ம ஊரில் ரொம்ப கம்மி தான். அவங்க ஜாதியிலையும் ஒரு ஐபிஎஸ் வரட்டுமே, அவங்க ஜாதியிலையும் ஒரு ஐஏஎஸ் வரட்டுமே, அவங்க ஜாதியிலும் ஒரு ஜட்ஜு வரட்டும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரியான இடஒதுக்கீடு. அப்படி அவங்க இடத்துல இந்த மாதிரி பதவியில் இருக்கவங்க வந்தால் தான் ஓரளவுக்காச்சும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாங்க, மக்களும் ஓரளவுக்கு பாகுபாடு இல்லாமல் சமநிலையில் வாழ்வாங்கன்றதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த புரிதல் இல்லாமல் இப்போ பல பேர் ரிசர்வேஷன் எதுக்கு, நம்ம ஊரில் ஜாதியே இல்லைன்ட்டு ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டிகிட்டு இருப்பாங்க. யார் இந்த காலத்தில் ஜாதி பார்க்குறான்ட்டு வாய்க்குவசமாக போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வர அத்தனை காட்சிகளும் இப்பயும் நான் எங்கள் ஊர் பக்கத்தில் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காவல்துறையிலையும் ஒரு சில நேர்மையான ஆட்கள் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, தன்மையாக நடந்துப்பாங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த மாதிரி நடந்த அத்தனை துயரங்களும் இது போல் நடந்த எல்லா சம்பவங்களும் நம்மளை விட ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கு தான் முழுசாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் வாயவே திறக்கவே மாட்டாங்க. தேவையான நேரத்தில் வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது கூட பொய்க்கு சமமே. ஏங்க நீங்கள் இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டால், டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல, இந்த சிஸ்டம் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மழுப்புவாங்க. இதனால் இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்க ஒரு காலமும் பழிபாவத்துக்கு அஞ்சவே மாட்டானுங்க. இவங்கெல்லாம் அவ்வளோ நேர்மையானவங்க. பணம், பதவி, அதிகாரம், இந்த போதைக்கு அடிமையான ஒவ்வொருத்தரும் பார்த்தே தீர வேண்டிய படைப்பு தான் இந்த ஜெய்பீம். இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் கோ ட்ராமாவாக ஏற்கனவே ஒரு சில படங்கள் வந்திருக்கு. அதில் சமீப காலத்தில் வந்த மனிதன் நேர்கொண்ட பார்வை படத்தை சொல்லலாம். ஆனால் அந்த படங்கள்லாம் கூட இந்த ஜெய்பீம் படத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அதுவும் பிங்க்ன்ற ஒரு ஹிந்தி படத்தை இந்தியாவில் இருக்க அத்தனை லாங்குவேஜ் ரீமேக் பண்ணாங்க. ஒரு சுமாரான கதை அது, அதுக்கே இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ வரவேற்பு இருந்தது. ஆனால் ஒரு கோர்ட் சம்மந்தப்பட்ட படம் தத்ரூபமாக எப்படி இருக்கணும்னா, அதுக்கு இந்த படத்தை உதாரணமாக சொல்லலாம். குறிப்பாக ஹைகோர்ட்டில் வர சீன்ஸ் எல்லாம் அங்கே இருக்க அட்வொகேட்லாம் ஓவர் ஆட்டிடியூட் லவுடான வாய்ஸில் பேசினாங்கன்னா அவங்களோட லைசன்ஸே கேன்சல் பண்ணுவாங்க. சம்மந்தப்பட்ட சாட்சிகளை யாரையோ மிரட்டியோ அசிங்கமாவோ பேசி கோர்ட் அவமதிப்பு செஞ்சால் அவங்களுடைய தண்டனை மேலும் உறுதி செய்யப்படும். பழைய விதி படத்தில் பார்த்தோன்னா கோர்ட் ரூமில் அவங்க இஷ்டத்துக்கும் கத்துவாங்க, ஃபிலாசபி பேசுவாங்க. ஆனால் நிஜத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் காமிச்ச சீன்ஸ் எல்லாமே முற்றிலும் நேர்மாறானது. இந்த படத்தில் அந்த யதார்த்தத்தை கொஞ்சமும் மிஞ்சாமல் முடிஞ்ச அளவுக்கு தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. அந்த கோர்ட் ஆர்ட் டைரக்ஷன் ஹைகோர்ட்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. இந்த படத்தோட மேக்கிங்லாம் வெற்றிமாறன் படம் மாதிரி மிகவும் உண்மைக்கு நெருக்கமாக இருந்தது. இதே மாதிரி ஒரு மூணு படம் எடுத்தால் போதும் இந்த படத்தில் டேரக்டரான டி ஜே ஞானவேல் இன்றைக்கி வெற்றிமாறன் எப்படி பேசப்படுறாரோ அதை விட அதிகம் பேசப்படுவார். தமிழ் சினிமாவின் மிகவும் சிறந்த படத்தில் ஜெய்பீம் படமும் ஒன்று. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறானா, இது ஒரு தரமான பேன் இண்டியன் மூவி. இந்தியாவில் இருக்க அத்தனை மொழிகளுமே இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னு